ஹாய் ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி 360. எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால நம்மளை சுற்றி பல வேடிக்கையான விஷயங்கள் நடந்துட்டு வருது. அந்த மாதிரி ஒரு வேடிக்கையான சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ணன் ஆப்பிளை மறக்கவே மாட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் வந்து ஒரு பக்கம் கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க. இத்தனை முறையும் பல்பு வாங்கியும் எங்கள் சின்னத்தை ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பாமகவினர் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? மூணாவது முறையாக பாமக சின்னத்தை மாற்றி சொல்லி உளறியிருக்காரு நம்ம திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். அதை பற்றி நியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பாமக சின்னம் மாம்பழத்துக்கு பதிலாக ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டார் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். இதை வச்சு நெட்டிசன்கள் பார்த்திங்கன்னா இன்னுமே ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் மூணாவது முறையாக இதே தவறை செஞ்சுருக்காரு அமைச்சர். திண்டுக்கல் அனுமந்த நகர் மாலைப்பட்டி தோட்டநூத்து பகுதிகளில் பிரச்சாரம் செய்யும் போது திரும்பவும் அதே ஆப்பிள் தான். பொதுவாக இப்படி மாற்றி பேசுறது திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு இயல்பான விஷயம். மனசில் ஒரு கலங்கமும் இல்லாமல் அப்படியே வெளிப்படையாகவும் மறந்து போயும் பேசிடுவார். இது மற்றவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் இப்போ விஷயம் அப்படி இல்லை. மற்றவங்கெல்லாம் சிரிச்சுட்டு பேசாமல் போயிடுவாங்க, ஆனால் இப்போ நிலைமை மாறி இருக்கு. திண்டுக்கல்ல இந்த முறை அதிமுகவுக்கு பதிலாக பாமக போட்டியிடுது. செல்வாக்கே இல்லாத இடத்துல பாமகவுக்கு தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க அதிமுக. அதுலேயும் வேட்பாளர் கிடைக்கிறதுக்கு அக்கட்சி தலைமை ரொம்பவே நிறைய திணறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வழியாக வேட்பாளராக ஜோதிமுத்துவை தேர்வு செஞ்சாங்க. அவர் இப்போ திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கையில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். வேட்பாளரை மாற்றி ஓட்டு கேட்குறதும் சின்னத்தை மாற்றி ஓட்டு கேட்குறதும் இப்படி பண்ணிகிட்ருக்காரு நம்ம திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். இதனால் பாமக தரப்பில் எல்லாருமே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்களாம். அதிலும் அமைச்சர் கூடவே பிரச்சாரத்தின் போது பயணிக்கிற வேட்பாளர் ஜோதிமுத்தோட நிலைமை இன்னும் பரிதாபம். ஒவ்வொரு தடவையும் அமைச்சர் வந்து தப்பா சின்னத்தை சொல்லும்போது ஜோதிமுத்துவோட முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போயிருதான். அவர் அப்படியே கிறுகிறுத்து போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஐசக் நியூட்டனுக்கு அடுத்தபடியாக இந்த ஆப்பிள் மூலமாக ஃபேமஸ் ஆகிருக்கிறது நம்ம அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தான். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் தமிழ் செய்தி 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.